மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டாக்டர் தினேஷ் பொன்ராஜ், டெர்மட்டாலஜிஸ்ட் மற்றும் செக்ஷுவல் ஹெல்த் பிசிஷியனா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு பாலியல் நோய் மற்றும் தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாலியல் நோய், இந்த பாலியல் நோய் எப்படி பரவுது, யாருக்கெல்லாம் வருது, ஒருவேளை வந்ததுக்கு அப்புறம் இந்த பாலியல் நோயிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன மாதிரியான மருத்துவங்களை மேற்கொள்ளணும், இல்ல வராம தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல சொல்ல போறேன். முதல்ல பாலியல் நோய் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நிறைய பாலியல் நோய்கள் இருக்கு, பட் அவ்வளவு கூட தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அதிகமா பரவக்கூடிய சிஃபிலிஸ், ஹெச்ஐவி, கொனோரியா, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெர்பீஸ் மற்றும் வாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் மூலமா மட்டும் வரக்கூடிய நோய்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த நோய்கள் எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பற்ற உடலுறவு மூலமா அதிகமா பரவ வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை பரவுனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சில புண்ணுகள் புண்ணு மாதிரி வரும், உங்களோட பிறப்புறுப்புலையும் ஆண் உறுப்புலையோ பெண் உறுப்புலையோ புண்ணு மாதிரி வரும். ஒருவேளை அந்த புண்ணு வலிக்கல அப்படின்னா, எந்த வலியும் இல்லைன்னா, அது வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிஃபிலிஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே புண்ணு ரொம்ப அதிகமா உங்களுக்கு பெயினோ வலியோ கொடுக்குதுன்னா, அது ஹெர்பீஸா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த சிம்டம்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஒரு மருத்துவரை அணுகுனீங்கன்னா, அந்த மருத்துவர் உங்களுக்கு தேவையான சில பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு, அந்த பிளட் டெஸ்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை கொடுத்துருவாரு. தயவு செய்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த நோய்களை வந்து கூச்சப்பட்டு நீங்க மருத்துவர்கிட்ட போகாம இருந்தீங்கன்னா, இந்த அந்த நோயானது முதல் கட்டத்திலிருந்து ஸ்டேஜ் ஒன்ல இருந்து ஸ்டேஜ் டூக்கு போயிடும். ஸ்டேஜ் டூக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும், அதை ட்ரீட் பண்றதுக்கு இன்னும் அதிகமான செலவும் ஆகும், நேரமும் ஆகுங்கிறதுனால தயவு செய்து கூச்சப்படாம ஸ்டேஜ் ஒன்ல இருக்கும்போது நீங்க போய் ஒரு மருத்துவரை பார்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சீக்கிரம் போயிட்டீங்கன்னா அந்த நோயை சீக்கிரம் சரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது சிஃபிலிஸ் அண்ட் ஹெர்பீஸ் பத்தின சின்ன விழிப்புணர்வு தாங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் வேற என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொனோரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. இருக்கிறதே ரொம்ப ஈஸியா சரி பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொனோரியாங்க. இந்த கொனோரியாங்கிறது எப்படி பரவும்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இது பாதுகாப்பற்ற உடலுறவு மூலமா வருது. இது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் கொடுக்கும் பாத்தீங்கன்னா, காய்ச்சல், தலைவலி மற்றும் பிறப்புறுப்புல வந்து ஒரு சீல் வர மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன் பஸ் வருங்க. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி கொனோரியா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது மறுபடியும் மருத்துவரை அணுகி நீங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு வாரத்துல சரியா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது போக இன்னொரு இன்ஃபெக்ஷனா இருக்கக்கூடியது ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ். ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடிய வைரஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பற்ற உடலுறவு பண்ணும்போது உடல்ல வந்ததுக்கு அப்புறம் எந்த உபாதைகளும் சில மாதங்களுக்கோ சில நாட்களுக்கோ கொடுக்கவே கொடுக்காது. உங்களுக்கு இருக்குங்கிற அறிகுறியே உங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த வைரஸ் ஆனது சில ஆண்டுகளுக்கு அப்புறம் வேலையை காமிக்கும். இது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அழிச்சு உங்களுக்கு சின்ன தலைவலி காய்ச்சல் வந்தா கூட அது பெரிய நோயை மாத்தி உயிரே இருக்கக்கூடியதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எச்ஐவி நோய்க்கு மட்டும் சில மருந்துகள் வந்து நம்ம முன்னாடியே சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இந்த எச்ஐவி நோய் இருக்கிறது எப்ப தெரிய வரும் பாத்தீங்கன்னா, நீங்க ரேண்டமா சில சமயம் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தெரிய வரும். ஏன்னா அதுக்கு நோய் அறிகுறியே இருக்காது இல்லையா. சோ ஒருவேளை உடலுறவு அதிகமா பண்றவங்க, உடலுறவுல பாதுகாப்பா எதுவும் ஃபாலோ பண்ணாம, எந்த ஒரு காண்டம் ப்ரொடெக்ஷன் எதுவுமே இல்லாம நீங்க பண்றவங்க தான், தயவு செய்து உங்களோட பிளட்டை ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்ல செக் பண்ணும் போது உங்களுக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னா, நீங்க மேலும் அது மறுபடியும் கடைப்பிடிக்கிற அந்த பாதுகாப்பு முறைகளை கடைப்பிடிச்சிட்டே இருக்கணும். நடுவில் பாதுகாப்பற்ற உடலுறவு ஏதோ பண்ணிட்டீங்கன்னா, தயவு செஞ்சு உடனே போய் ஒரு மருத்துவரை பாருங்க. ஏன்னா பாதுகாப்பற்ற உடலுறவு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹெச்ஐவி வராம தடுக்கிறதுக்கு சில வார்த்தைகள் இருக்கு. அதுக்கு பேர் தான் பெப்புன்னு சொல்லக்கூடிய ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய பாலியல் நோய் பத்தின விழிப்புணர்வு இருந்தாலே போதும், இந்த பாலியல் நோயில இருந்து உங்களை நீங்க ஈஸியா பாதுகாத்து உங்களுக்கு பாலியல் நோய்க்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் மீறி பாலியல் நோய் வராம தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதிகப்படியான உடலில் ஈடுபடாம ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் இருக்கும்போது இது வர்றதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. தயவு செய்து இந்த விஷயத்த நல்லா யோசிச்சுக்கிட்டு, உங்களுக்கு நோய் வேணுமா இல்ல உங்களுக்கு உடலுறமா இருக்கக்கூடிய சந்தோஷம் வேணுமா முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடலுறவு இறங்குங்க. ஏன்னா உடலுறவுங்கிறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுகந்தாங்க, ஆனா அது கொடுக்கக்கூடிய நோயானது பல ஆண்டுகளுக்கு உங்க உடம்புல வடு மாதிரி இருக்கும். நான் சொல்ற விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க.